எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாகவும் திட்டமிட்ட இலக்கை அடைவதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் சார்பில் மறுமுதலீடு இரண்டாயிரத்து பதினைந்து என்ற மாநாடு டெல்லியில் நடந்தது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் அப்போது இதுவரை மெகாவாட் அடிப்படையில் எரிசக்தி உற்பத்தி குறித்து பேசி வந்த நாம் இப்போது கெகாவாட் அடிப்படையில் பேசுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நமது இலக்கை அடையும் பயணம் தொடரும் என்று கூறினார் लेकिन जब एग्जाम का समय होता है तो रात को पढ़ नहीं पाता है क्योंकि घर में उजाला नहीं होता है और उसकी जिंदगी वहीं रुक जाती है क्या यह सब क्या हम, एक सरकार का समाज का देश का दायित्व नहीं है कि हमारे गरीब से गरीब व्यक्ति को अपने सपनों को साकार करने के लिए जिस ऊर्जा की जरूरत है அதிகபட்ச எரிசக்தி உற்பத்தியை எட்டும் வகையிலான வளத்தை நாம் கண்டறிய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய மோடி இதன் மூலம் நமது திட்டங்களை இலக்கை நோக்கி செலுத்த முடியும் என்றும் தெரிவித்தார்